ஒரு மாதத்துக்கு பிறகு தேநீர் சலூன் பேக்கரி உள்ளிட்ட கடைகள் செயல்பட தொடங்கின. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் திணறிய டாஸ்மாக் கடைகள். தற்போதைய சூழலில் பள்ளிகள் திறக்கப்பட மாட்டாது. ஆன்லைன் வாட்ஸ்அப் உள்ளிட்டவை மூலம் பாடங்கள் நடத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம், கொரோனாவாக எஸ்பி வேலுமணி தேர்வு. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு. பிளாஸ்மா தெரப்பி சிகிச்சையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை சாதனை. இந்திய அளவில் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் பெருமிதம். இன்று நள்ளிரவுடன் நிறைவடையும் மீன்பிடி தடை காலம். இரண்டு மாதங்களுக்கு பிறகு கடலுக்கு செல்ல ஆயத்தமாகும் மீனவர்கள். தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களில் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜம்மு காஷ்மீரில் விரைவில் தேர்தலை நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. குஜராத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் வசிக்கும் இந்து சித்தி சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 5000 பாகிஸ்தான் அகதிகளுக்கு கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் மஜீன் கிராமத்தில் ஏழுமலையான் கோவில் கட்டுவதற்காக காஷ்மீர் அரசு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு 62 ஏக்கர் நிலத்தை 40 ஆண்டு குத்தகைக்கு வழங்கியுள்ளது. கொரோனா பொது முடக்க காலத்தில் ஏற்றுமதி காரணமாக இரும்பு உற்பத்தி செய்யும் பெரிய ஆலைகள் அபார வளர்ச்சியையும் இரும்பு விலையேற்றம் காரணமாக சிறு குறு ஆலைகள் நஷ்டத்தையும் சந்தித்துள்ளன. G7 உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் பெண் குழந்தைகள் கல்வி, எதிர்கால தொற்று நோய்கள் தடுப்பு, பசுமை வளர்ச்சிக்கு நிதி அளித்தல் போன்றவற்றுக்கு ஆதரவாக தலைவர்கள் ஒன்றுபற்று உறுதிமொழி ஏற்றனர். இஸ்ரேலின் புதிய பிரதமராக நாஃப்டாலி பெனட் பதவியேற்றுக் கொண்டார். இதன் மூலம் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் 12 ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. ரஷ்யாவில் புதிதாக கோவிட் தொற்று உறுதி செய்யப்படுவோரின் எண்ணிக்கை கடந்த ஒரு வாரத்தில் 47% அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு கோவிட் தடுப்பு குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் கோவிட் தடுப்பூசிகள் உபரியாகி தேங்குவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் 6 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகள் காலாவதியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தெற்கு சூடான் நாட்டின் லேக்ஸ் மாகாணத்தில் வசித்து வரும் கோனி மற்றும் தெயித் என்ற இனக்குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் 13 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் தொற்று பரவல் குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் இன்று முதல் தேநீர் கடைகள், சலூன் கடைகள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து விதிமுறைகளை பின்பற்றி தேநீர் கடைகளும் சலூன் கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை தேநீர் கடைகளில் பார்சல்கள் அனுமதி வழங்கியும் கடைகளில் நின்று தேநீர் அருந்த அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேக்கரிகள் மற்றும் உணவகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது போலவே இனிப்பு மற்றும் கார வகைகள் விற்பனை செய்யும் கடைகளை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளன. தளர்வுகளின் ஒரு பகுதியாக மதுக்கடைகள் இன்று முதல் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன.
தளர்வுகள் இல்லாத 11 மாவட்டங்களில் ஒன்றான சேலம் மாவட்டத்தில் மதுக்கடை திறக்கப்படாததால் அண்டை மாவட்டமான தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மதுபான கடைகளுக்கு குடிமகன்கள் படையெடுத்துள்ளனர். இதனால் தருமபுரி மாவட்ட மதுபான கடைகளில் கூட்டம் அலைமோதியது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் பகுதியில் 3 கடைகள் மட்டுமே இயங்கி வருகின்றன. இதனால் கடை திறந்து அரை மணி நேரத்தில் அனைத்து மதுபாட்டில்களும் விற்றுத்தீர்ந்தன. மீண்டும் மாலை 3 மணிக்கு மேல் மதுபாட்டில்கள் வந்தவுடன் கடை திறக்கப்படும் என விற்பனையாளர்கள் தெரிவித்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்த குடிமகன்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். திண்டுக்கல்லில் மதுபானம் வாங்க அரை கிலோமீட்டர் தூரம் வரிசையில் ஏராளமானோர் காத்திருந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்து மதுபான கடைகளும் திறக்கப்பட்டிருந்தாலும் கூட்டம் இல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மதுக்கடைகள் திறக்கப்படாததால் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட நாயக்கர்பட்டி மதுக்கடைகளில் திருவிழா போன்று குடிமகன்கள் குவிந்திருந்ததை காண முடிந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கைகாட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடைகளில் மதுபானங்களின் விலை பாட்டிலுக்கு 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கூடுதலாக வைத்து பணியாளர்கள் விற்பதாக குடிமகன்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குமரி மாவட்டத்தில் பல டாஸ்மாக் கடைகளில் நீண்ட வரிசையில் நின்று குடிமகன்கள் மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். மதுரை மதுபான கடைகளில் ஒரு சில இடங்களில் விதிமுறைகள் காற்றில் பறந்ததால் ஒலிபெருக்கி மூலம் குடிமகன்களை ஒழுங்குபடுத்தும் பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். சென்னையை அடுத்த கொரட்டூரில் மதுக்கடை திறந்தவுடன் மதுபானத்திற்கு தேங்காய் உடைத்து கற்பூரமேற்றி பயபக்தியுடன் வணங்கினர். பள்ளிகள் திறப்பு தற்போதைக்கு இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று சூழலை கருத்தில் கொண்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் மாணவர் சேர்க்கை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கை முழுவதும் முடிந்த பிறகு பிற வகுப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறும் என்று பள்ளி நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன. தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் SSLC முடித்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக அவர்களின் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பிளஸ் டூ மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழகத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெற்று வருவதாகவும், கொரோனா காலத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால் விதிமுறைகளை மாணவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய நிலையில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்தும் நிலை குறித்து யோசிக்கவில்லை எனவும், கல்வி தொலைக்காட்சி வாட்ஸ்அப் ஆன்லைன் வழியாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம், கொரோனாவாக SP வேலுமணி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பறிகொடுத்தாலும் பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக அதிமுக உருவெடுத்துள்ளது. அதிமுக சார்பில் 65 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அதிமுக தலைமை கழகத்தில் MLAக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் அதிமுக MLAக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து கொரோனாவாக தொண்டாமுத்தூர் MLA SP வேலுமணி, துணை கொரோனாவாக அரக்கோணம் MLA சு ரவி, பொருளாளராக கோவில்பட்டி MLA கடம்பூர் ராஜு, செயலாளராக பாலக்கோடு MLA KP அன்பழகன், துணைச் செயலாளராக ஆலங்குளம் MLA PH மனோஜ் பாண்டியன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சார்பில் இரத்த வங்கிகள் செயல்பாடு மற்றும் இரத்த கொடை குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2020 ஆண்டில் தமிழகத்தில் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அடுத்ததாக கொரோனா நோய்க்கான உயிர்காக்கும் பிளாஸ்மா தெரப்பி சிகிச்சையில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தமிழ்நாட்டிலேயே 2வது இடத்தையும் இந்தியாவில் 7வது இடத்தையும் பிடித்துள்ளது. மொத்தமாக 35 பிளாஸ்மா சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளதாகவும், அதுபோல 2020 ஆண்டு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 238 நோயாளிகளுக்கு அரசு ராஜாஜி மருத்துவமனை இரத்த வங்கி மூலம் இரத்த வழங்கி உயிர் காக்கப்பட்டது எனவும் அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு உடன் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைவதை முன்னிட்டு கடலுக்கு செல்ல
பாம்பன் மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் வங்கக்கடல் பகுதியில் மீன்களின் இனப்பெருக்கம் அதிக அளவில் இருப்பதால் 60 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான தடைக்காலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கியது. மீன்பிடி தடைக்காலத்தில் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரையுள்ள கடற்பகுதிகளில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது. தடைக்காலம் முடிவதை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கான ஆயத்தப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். படகுகளுக்கு மராமத்து பணிகள், வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலுக்குள் செல்வதற்கு தேவையான டீசல், ஐஸ் கட்டிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றையும் வாங்கி சேகரித்து வருகின்றனர். இதனால் பாம்பனில் உள்ள ஐஸ் கட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரவு பகலாக ஐஸ் கட்டிகளை உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட சாதனங்களையும் மீனவர்கள் வாங்கி தயார் நிலையில் வைத்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும், எஞ்சிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ஈரோடு, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து தென்காசி வரையில் 637 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடர் திட்டத்தின்படி ஹைவே சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது. இந்த திட்டத்தின்படி முதற்கட்டமாக திருச்செந்தூரிலிருந்து பாளையங்கோட்டை வரை 435 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதையுடன் கூடிய சாலை பணிக்கான துவக்க விழா திருச்செந்தூரில் நடைபெற்றது. இதில் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். மேட்டூர் அணை கடந்த 12ஆம் தேதி திறக்கப்பட்டதை அடுத்து டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணை வரும் 16ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு திறக்கப்படவுள்ளது. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் 16ஆம் தேதி அதிகாலை கல்லணையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 16ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கல்லணையிலிருந்து காவிரி வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் தண்ணீர் திறக்கப்படவுள்ளது. இதன் மூலம் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கர் அளவிற்கு நிலங்கள் பாசன வசதி பெறும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை இன்று தொடங்கப்பட்டது. அப்போது சேர்க்கைக்கு வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து தங்களை 11ஆம் வகுப்பில் இணைத்துக் கொண்டனர். முன்னதாக பள்ளி நுழைவாயில் முன்பாக ஆசிரியர்கள் கிருமி நாசினி கொண்டு மாணவிகளின் கைகளை சுத்தம் செய்ததோடு அவர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்த பின்னரே பள்ளி வளாகத்திற்குள் அனுமதித்தனர். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். அந்த தண்ணீரானது சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களை கடந்து கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணையை வந்தடைந்தது. வினாடிக்கு 4000 கன அடியாக வந்த தண்ணீர் முழுவதுமாக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது டெல்டா மாவட்டங்களை நோக்கி சென்று கொண்டுள்ளது. திருச்சி மாவட்டம் முக்கொம்புக்கு சென்றடையும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நல்லா
ஜீனா ஜீன்ஸ் கண்டு பிடிச்சது தண்ணியே தேனிக்கா இருந்தா தேனிக்காரந்தான் இருப்பான் நான் நினைக்கிறேன் கடையில் வாங்குறோம் போடுறோம் இது கண்டுபிடிச்சது வந்து ஆக்சுவலி இது லிவைஸ் கம்பெனி இது லிவைஸ் தான் லிவைஸ் அதனால நமக்கு என்ன தெரியும் ப்ளூ ஜீன் அமெரிக்கன்ஸ் தெரியாதுங்க ஆனா அயல் நாட்டுல இருந்து வந்தது மட்டும் தெரியும் நம்ம ரங்கசாமி சூப்பர் சாமி இல்ல டெய்லர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு சத்தியமா தெரியாதுனே தி பிரதர்ஸா அமெரிக்கால இல்ல மேக்ஸிமம் தேடியில இந்த புழுகளை ஜீன் நிறைய பாத்துருக்கேன் நானும் புழுகளை ஜீன் நிறைய வச்சிருக்கேன் இந்த மாதிரி கேட்டா நான் அப்படியே கிளம்பிடுவேன் ஜீன்ஸ் பேண்ட் கண்டுபிடிச்சது டுமா துணி கடைக்காரன் தான் இருப்பான் நான் பேண்டே போடல சட்டை போட்டுக்க பேண்ட் லிவாய் ஸ்ட்ராஸா தமிழகம் முழுவதும் தற்போது ஊரடங்கு அமலில் உள்ளதால் ஆங்காங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு விற்பனை நடைபெறுவதாக தெரியவந்தது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் மதுவிலக்கு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த செமனாம்பதி பகுதியில் வனப்பகுதி அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அடங்கிய தனிப்படையினர் ட்ரோன் கேமரா மூலம் செம்பனாம்பதி பகுதியில் உள்ள வனப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படவில்லை என்பது தெரியவந்தது. தீ விபத்திற்கு உள்ளான மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் கருவறை மண்டபத்தை கேரள பாரம்பரிய ஆகம விதிகள்படி சீரமைக்க தேவ பிரசன்னம் பார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கருவறையில் கடந்த 2ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தால் கருவறை மண்டபம் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. தற்போது கோவிலில் தற்காலிக கூரை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கேரள பாரம்பரியப்படி தேவ பிரசன்னம் பார்க்க கேரள மாநிலம் வையநாடு பகுதியைச் சேர்ந்த ஜோதிட ஸ்ரீநாதன், திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் முன்னாள் மேல்சாந்தி விஷ்ணு நம்போதிரி ஆகியோர் தேவ பிரசன்னம் பார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் சேர்க்கையை 11ஆம் வகுப்புகளுக்கு துவங்க தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி வேலூரில் உள்ள ஈவேரா நாகம்மையார் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாணவிகளும் பெற்றோர்களும் கிருமி நாசினி வழங்கப்பட்டு சமூக இடைவெளியுடன் அமர வைக்கப்பட்டு 11ஆம் வகுப்பு மாணவிகள் சேர்க்கை நடைபெற்றது. சேலம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் சிவரஞ்சன் சமீபத்தில் வெளியிட்ட தகவலில் சமுதாய வளர்ச்சிக்கு சேவை புரியும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்க முதல்வர் மாநில இளைஞர் விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என்றும் இந்த விருதுக்கு 15 வயது முதல் 35 வயது வரை உள்ள இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். கடந்த 2020 ஏப்ரல் மாதம் முதல் 2021 மார்ச் 31ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் பரிசீலிக்கப்படும் என்றும், இதற்காக விண்ணப்பிப்போர் குறைந்தபட்சம் 5 ஆண்டு தமிழகத்தில் வசித்திருக்க வேண்டும் என்றும், வரும் 30ஆம் தேதிக்குள் www.sdat.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களை பெற மாவட்ட விளையாட்டு அலுவலரை 740-17-03-488 என்ற எண்ணில் அழைத்து பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடலில் ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கி ஜூன் 14ஆம் தேதி வரை மீன் இனப்பெருக்க காலம் என்பதால் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்து வருகிறது. ஆனால் இந்த தடை இன்று நள்ளிரவு முதல் நிறைவடையும் நிலையில் கடலூரில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு 269 படகுகள், 4129 பைபர் படகுகள் தற்போது தயாராக உள்ளன. ஆனால் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அப்படி சென்றால் அவர்களுக்கான சலுகைகள் பறிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 49 மீனவ கிராமங்களில் ஒரு சில பகுதியினர் மட்டுமே தடை செய்யப்பட்ட வலைகளை அனுமதிக்க வேண்டுமென தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி, நெடுவாசல், கருக்காக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் விவசாயிகள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனா்.
கருக்காக்குறிச்சி கிராமத்தில் குறுவை சாகுபடி பணிகளை தொடங்கி நாற்று நடும் பணி நடைபெற்றது. அப்பகுதியைச் சேர்ந்த 20-க்கும் மேற்பட்ட பெண்கள் அழகிய ராகத்தோடு நாட்டுப்புற பாட்டு, தெம்மாங்கு பாட்டு, சினிமா பாடல்கள் என ஒருவர் பாட மற்றவர் பின்தொடர்ந்து அதனை பாட மும்முரமாய் நாற்று நடும் பணியில் ஈடுபட்டனர். சில பெண்கள் அந்த பாட்டிற்கு ஏற்ப நடனங்களை ஆடியும் தங்களை தாங்களே உற்சாகப்படுத்தினர். இந்த தொழிலில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கும் மழை தெரியாமல் இருக்கிறதுக்கும் களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பாட்டு பாடுறது, கலைக்கூத்து இது மாதிரி என்னென்ன தெரியுமா, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி பாட்டு பாடுறது, கும்மி அடிக்கிறது எல்லாமே நாங்கள் வந்து இந்த நடவுல செய்வோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் டயத்தில் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். நாற்று நடுவது, களை பறிப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டுதான் தங்கள் குடும்பங்களை காத்து வருவதாகவும், தங்களின் வாழ்க்கை வறுமையில் நகர்ந்தாலும் வேலைக்கு வரும் இடங்களில் அதனை மறந்து இதே போல உற்சாகமாக பாடல் பாடியும் நடனமாடியும் வேலை செய்யும் போது தங்களின் உடல் சோர்வு குறைவதோடு மன நிறைவும் ஏற்படுவதாக இந்த பெண்கள் தெரிவிக்கின்றனர். நவீன வேளாண்மையின் ஆதிக்கம் நாடெங்கும் பரவி கிடந்தாலும் இதுபோன்று கிராமங்களில் இன்றும் பாரம்பரியம் மாறாமல் பெண் தொழிலாளர்கள் ஒன்று சேர ஆனந்தத்தோடு பாட்டு பாடி நடனமாடி நாற்று நடும் நிகழ்வு காண்போரை மகிழ்ச்சியிலாழ்த்துகிறது. நாங்க சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு 10-15 வயசுல இருந்து எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு தொழில். இந்த விவசாய வேலைக்கு தான் நாங்க போவோம். நாங்க எங்க போனாலும் இதே மாதிரி 10-15 ஆள் போவோம், 25 ஆளும் போவோம், 50 ஆளும் போவோம், எல்லாரும் போவோம். நல்லா ஒத்துமை ஒரு லக்கில் நாங்கள் நடவு நடுவோம், களை வெட்டுவோம், நாற்று பறிப்போம், எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு தெரியாத வேலையே இல்லை. நல்லா பாடுவோம், ஆடுவோம், நல்லா கொண்டாட்டம் பண்ணுவோம், நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா வெயிலுக்கு எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் அணை மின் நிலையத்தில் 20 மெகாவாட், சுரங்க மின் நிலையத்தில் 80 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. அதேபோன்று செக்கானூர், நெருஞ்சிப்பேட்டை, குதிரை, கல்மேடு, ஊராட்சி கோட்டை, சமயசங்கிலி உள்ளிட்ட 7 கதவணை மின் நிலையங்களிலும் சுமார் 110 மெகாவாட் அளவிற்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நீர்மின் நிலையங்களில் 550 மெகாவாட் மின் உற்பத்திக்கு தற்பொழுது 210 மெகாவாட் அளவிற்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பாசன தேவை அதிகரித்து அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் கூடுதலாக மின் உற்பத்தி செய்யப்படும் என நீர்மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் நிறுவனத்தின் மூலம் 367 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டு வருகின்றது. பொது போக்குவரத்துகள் எதுவும் இல்லாத நிலையில் தினசரி இருசக்கர வாகனத்தில் வந்து செல்வதாகவும், இதனால் நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய் பெட்ரோலுக்காக மட்டுமே செலவாவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், முதலமைச்சர் அறிவித்த ஊக்கத்தொகை அனைத்து ஊழியர்களுக்கும் கிடைக்க உறுதி செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கை பரிசீலனை செய்யப்படும் என்று கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு ஊழியர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தருமபுரி கோவிட் சிறப்பு சிகிச்சை மையத்தில் குணமடைந்து வீட்டுக்கு செல்வோருக்கு ஆக்ஸிஜன் குறித்த விழிப்புணர்வுக்காக மரக்கன்று வழங்கி வருகின்றனர்.
கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வீட்டிற்கு செல்பவர்களுக்கு ஆக்சிஜன் குறித்த விழிப்புணர்வுக்காக ஆக்சி வனம் என்ற திட்டம் கோவிட் சிறப்பு சிகிச்சை மையமான தருமபுரி செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குணமடைந்து வீடு திரும்பவர்களுக்கு அரசு மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒன்றிணைந்து மரக்கன்றுகளை வழங்கி அதை முறையாக பராமரிக்குமாறு அறிவுறுத்தினர். வீடு திரும்ப வெளியில் வருபவர்களை கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் மருத்துவமனை ஊழியர்கள் வழியனுப்பி வைக்கின்றனர். கொரோனா தொற்றில் பரிசோதனைகள் தொடங்கி ஆலோசனைகள், சிகிச்சைகள், தடுப்பூசி செலுத்தும் நிகழ்வுகள் என பல்வேறு சேவை புரியும் அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் தற்போது இயற்கை சூழலை மேம்படுத்தும் வகையில் மரக்கன்றுகளை வழங்கி வருவது அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது. தூத்துக்குடி மீனவர்களுக்கு மீன்பிடி தடைகாலம் நிவாரண உதவித்தொகை உயர்த்துவது தொடர்பான முடிவு வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்று தமிழக மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மீனவர்களுக்கான தனி நல வாரியத்தில் மீன்பிடி தொழில் சார்ந்த அனைவரையும் சேர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், பிற கல்லூரிகள் அனைத்தும் செயல்பட தொடங்கும் போது மீன்வளக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் கூறினார். மதுரை தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த கலைவாணி என்ற பெண்ணின் கணவர் மணிகண்டன் கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கின் போது உடல் நலம் குன்றி உயிரிழந்த நிலையில் வாழ்வாதாரமின்றி கலைவாணி 10 மற்றும் 8 வகுப்பு பயிலும் இரு பெண் பிள்ளைகளுடன் தவித்து வருகிறார். மேலும் உணவகம் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் உணவகத்தில் வேலையில்லாத சூழலில் ஊரடங்கு தொடங்கிய காலம் முதல் உணவிற்கே வழியின்றி தவித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கலைவாணியின் பள்ளி குழந்தைகள் டீ விற்கும் தொழிலாளர்களாக மாறி தாய்க்கு உதவும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையை மாற்ற கலைவாணிக்கு அரசோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோ ஏதேனும் உதவி செய்தால் இரு மாணவிகளின் எதிர்காலத்திற்கு உதவியாக அமையும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சிலிண்டர் விநியோகம் செய்யும் தொழிலாளர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி பகுதியில் 3 எண்ணெய் நிறுவனங்களைச் சார்ந்த வாடிக்கையாளர்களாக சுமார் 400,000 மேற்பட்ட பொதுமக்கள் உள்ளனர். இவர்களுக்கு வீடு வீடாக சென்று சிலிண்டர்கள் வழங்கும் பணியில் சுமார் 2,500 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இக்கட்டான இந்த காலகட்டத்தில் பணியாற்றி வரும் தங்களை முன்களப் பணியாளர்களாக கருத வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள சிலிண்டர் விநியோகம் செய்யும் பணியாளர்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு 3 வார காலத்திற்கு பிறகு சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த தளர்வுகளில் வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை முகூர்த்த தினம் என்பதால் ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த திருமணங்கள் தள்ளிப்போட இயலாத காரணத்தினால் கோவில் திறக்காத நிலையிலும் ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவில் வாசலில் வைத்து 10-க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் தங்கள் ஒருநாள் சம்பளத்தை திரட்டி அக்கல்லூரியில் பணியாற்றி வரும் தற்காலிக பணியாளர்களுக்கு நிதியுதவியாக வழங்கியுள்ளனர். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்களிடம் இருந்து 168,000 ரூபாய் நிதி திரட்டப்பட்டது. அதில் 100,000 முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அளிக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணம் அங்குள்ள தற்காலிக பணியாளர்களுக்கு நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் 1,000-க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 10,000-க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இல்லங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தொற்று அதிகரிப்பால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக 18 வயதுக்கு மேற்பட்ட ஏராளமானோர் காலை 8 மணி முதலே நீண்ட வரிசையில் நின்று தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள ஆலயத்தில் அமைந்துள்ள ராமநாதபுரம் காவிரி கூட்டு குடிநீர் நிலையத்தை தமிழக குடிநீர் வடிகால் வாரியம் அமைச்சர் கே என் நேரு ஆய்வு மேற்கொண்டார்.
இந்த ஆய்வின்போது போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் கூட்டுக் குடிநீர் நிலையம் முன்பாக மரக்கன்றுகளை அவர் நடவு செய்தார். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைய உள்ள நிலையில் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக மீன்பிடிக்கப் போவதில்லை என நாகை மாவட்ட மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இந்த ஆண்டு ஊரடங்கு காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு இருந்த நிலையில் படகு பழுது நீக்கவும் வர்ணம் தீட்டவும் பொருட்கள் வாங்க முடியாத காரணத்தால் கரையில் ஏற்றி வைத்த படகுகள் பழுது பார்க்கப்படாமல் அப்படியே நிற்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஊரடங்கு காரணமாக மீன்களை விற்பனை செய்வதிலும் சிக்கல்கள் நிலவுவதால் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்தும் தாங்கள் மீன்பிடிக்க செல்வதில்லை என நாகை மாவட்ட மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். தாங்கள் கடலுக்கு செல்லும் தேதி குறித்து இந்த மாத இறுதியில் முடிவு செய்யப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டார பகுதிகளில் களப்பணியாளர்கள் வீடுதோறும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள பெரும்பாலான கிராமங்களில் மருந்து தெளிப்பதில் பாகுபாடு காட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அனைத்து பகுதிகளுக்கும் பாகுபாடு இல்லாமல் மருந்து தெளித்து கொரோனா தடுப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான விளக்கம் கேட்பதற்காக வட்டார வளர்ச்சி அதிகாரியை தொடர்பு கொள்ள தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரள சுங்கத்துறை மற்றும் போலீசார் நெடுக்கண்டம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு கார், ஒரு ஆட்டோ, ஒரு இருசக்கர வாகனம் என மூன்று வாகனங்களில் ஒரு கிலோ எடையுள்ள முறையே 30,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்கள், 15 லிட்டர் கள்ளச்சாராயம் இருப்பது கண்டறியப்பட்டது. அப்போது கைது செய்யப்பட்ட ராம்குமார் அளித்த தகவலில் தமிழகத்திலிருந்து கஞ்சாவும் இடுக்கியிலிருந்து கள்ளச்சாராயமும் வாங்கி வந்து மூவரும் வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அதன் மூலம் விற்பனை செய்வதாக தெரிவித்தார். இதையடுத்து வாகனங்கள் மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த கேரள சுங்கத்துறையினர் கைது செய்யப்பட்ட ராம்குமாரை தொடுப்புழா கிளைச்சிறையில் அடைத்தனர். வாகன தணிக்கையின்போது தப்பியோடிய மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரையில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் ஒன்றை தொடக்கி வைத்த பின்னர் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். கொரோனா தாக்கம் குறைந்துள்ளதால் மதுக்கடைகள் திறக்கப்பட்டதாக கூறினார். பாரதிய ஜனதா ஆளும் பல மாநிலங்களில் மதுக்கடைகள் திறந்திருப்பதை அமைச்சர் மூர்த்தி சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழகத்தின் நிதிநிலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் அதை சீர் செய்யும் நோக்கில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு இருப்பதாகவும் அமைச்சர் மூர்த்தி விளக்கமளித்தார். தேனி மாவட்டத்தில் தாயை இழந்த ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்கும் பசுவின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளப்புறம் பகுதியில் மூக்கையா என்பவர் பசுமாடுகள், ஆடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அவர் வளர்த்த ஆடு ஒன்று குட்டி போட்ட நிலையில் தாய் ஆடு நோய்வாய்ப்பட்டு இறக்க நேரிட்டது. இதனால் ஆட்டுக்குட்டிக்கு பால் இல்லாத நிலையில் அவர் வளர்க்கும் பசுமாட்டின் மடியில் நாள்தோறும் பால் குடிக்க விட்டுள்ளார். அந்த பசுவும் தாய் உள்ளத்தோடு பாலை கொடுத்துள்ளது. இதனை மூக்கையாவின் மகன் கணேசன் படம் பிடித்து சமூக வலைதளங்கள் வெளியிட்ட நிலையில் ஆட்டுக்குட்டி பால் குடிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் தனியார் பள்ளிகள் அதிக அளவில் கல்விக் கட்டணம் வசூலிப்பதாக கூறி திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா காலத்திலும் ஆன்லைன் வகுப்பு மூலம் தனியார் பள்ளிகளும் வகுப்புகள் நடத்தி வருகின்றன. முழுமையான கட்டணம் செலுத்தாத மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபோன்று பேரிடர் காலத்திலும் அனைத்து பெற்றோர்களும் கட்டணம் செலுத்தினால் மட்டுமே ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என வலியுறுத்தப்படும் தனியார் பள்ளிகளின் கல்விக் கட்டண கொள்கையை கண்டித்து புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு 100 மேற்பட்ட திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் கார் பருவ சாகுபடிக்காக தமிழக அரசிடம் விவசாயிகள் இந்த இரு அணைகளிலும் இருந்து தண்ணீர் திறக்க கோரிக்கை வைத்தனர். 85 கொள்ளளவு கொண்ட கடனாநதி அணையிலிருந்து வினாடிக்கு 125 கனஅடி வீதமும், 84 கொள்ளளவு கொண்ட ராமநதி அணையிலிருந்து வினாடிக்கு 60 கனஅடி வீதமும் வரும் 140 நாட்கள் வரை விவசாய தேவைக்கு ஏற்ப தண்ணீர் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சி, வடத்தெரு, நெடுவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுப்பது என்று கோட்டைக்காடு ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு குழுவினர் முடிவு செய்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இத்திட்டத்தை கைவிடாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவர் காவல்துறையின் விசாரணைக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளார். குமாரபாளையம் கோட்டைமேடு மேம்பாலத்தில் மனைவியுடன் காரில் சென்றபோது ஒரு கும்பல் வழிமறித்து தாக்கி செயினை பறித்து சென்றதாகவும் இதில் தனது மனைவி தரணி தேவி உயிரிழந்ததாகவும் சபரிநாதன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து தனிப்படை அமைத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திடீர் திருப்பமாக சபரிநாதனே தனது மனைவியை கொலை செய்தது அம்பலமானது. சபரிநாதனுக்கு வேறொரு பெண்ணுடன் பழக்கம் இருந்ததால் எழுந்த குடும்ப பிரச்சினை காரணமாக காரில் வைத்து மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த சபரிநாதன் கொள்ளை கும்பலால் மனைவி கொலை செய்யப்பட்டதாக நாடகமாடியதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என சபரிநாதனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாய் கொலையான நிலையில் தந்தையும் கைது செய்யப்பட்டதால் 1.5 வயது குழந்தை நிராதரவாகி இருக்கிறது. இருபத்தைந்து ஆண்டுகளாக ஜீப்பில் ஒலிபெருக்கி மூலம் மரண அறிவிப்பு செய்த நபர் தனக்குத்தானே மரண அறிவிப்பு செய்து தற்கொலை செய்து கொண்ட சோகம் கொடைக்கானலில் நிகழ்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் யாரேனும் இருந்தால் கடந்த 25 ஆண்டுகளாக ஒலிபெருக்கி மூலம் மரண அறிவிப்பு செய்து வந்தவர் ஜெசீந்திரன். குடும்ப பிரச்சினையால் மனமுடைந்து காணப்பட்ட அவர் ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்கொலை செய்வதற்கு முன்னதாக அவருக்கு அவரே மரண அறிவிப்பு ஒன்றை வீடியோ பதிவு செய்து அதனை வாட்ஸ்அப் மூலமாக அவரது உறவினர்களுக்கு அனுப்பியுள்ளார். அதில் அவரது இறப்பிற்கு பின்னர் தனது மனைவிக்கு சடங்குகள் ஏதும் செய்யாமல் அவரது இயல்பிலேயே விட்டுவிட வேண்டுமென்றும் அதுவே தனது கடைசி ஆசை எனவும் பேசியுள்ளார். தகவல் அறிந்த காவல்துறை அவரது உடலை தீயணைப்புத்துறையினர் உதவியுடன் தேடி வருகின்றனர். மதுரை சிலைமான் ரயில் நிலைய தண்டவாள பகுதியில் ரயில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஜேசிபி இயந்திரம் ஈடுபட்டிருந்தது. இந்நிலையில் திடீரென ஜேசிபி இயந்திரத்தில் கரும்புகை வெளிவந்து வாகனத்தின் இன்ஜின் முழுவதுமாக தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். பின்னர் தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஜேசிபி இயந்திரம் நீண்ட நேரமாக பயன்பாட்டில் இருந்ததாலேயே தீப்பிடித்து எரிந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து ரயில்வே அதிகாரி விசாரித்து வருகின்றனர். சேலம் குமாரசாமி பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள காலை முதலே பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் 200 நபர்களுக்கு மட்டும் டோக்கன் வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததால் பொதுமக்கள் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொண்டு டோக்கன் வாங்க முற்பட்டனர். இதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் கார்மேகம், சேலம் மாவட்டத்தில் போதிய தடுப்பூசிகள் இருப்பில் உள்ளதாகவும் டோக்கன் வழங்குவதை முறைப்படுத்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மதுரை மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கு தளர்வில் மதுபான கடைகள், தேநீர் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் ஜவுளி கடைகள், காலணி விற்பனை கடைகள் போன்றவற்றுக்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் காலணி விற்பனையை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் மற்றும் அதனை சார்ந்த தொழிலாளர்கள் என லட்சக்கணக்கானோர் தங்களது வாழ்வாதாரங்களை இழந்துள்ளதாகவும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை பாதுகாப்பிற்கு தேவையானதாக காலணிகள் இருப்பதால் பொதுமக்களின் தேவை அறிந்தும் உடனடியாக உரிய வழிகாட்டுதல்களுடன் விற்பனை கடைகளை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் காலணி கடை வியாபாரிகள் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். சென்னை கொரட்டூரில் உள்ள மதுபான கடை ஒன்றில் ஊரடங்கை முன்னிட்டு கடை வெல்டிங் மூலம் சீல் வைக்கப்பட்டது.
மதுபான கடைகள் மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் வெல்டிங் வைத்த ஷட்டரை மிஷின் மூலம் உடைக்கும் பணியின் போது மிஷின் வீல் உடைந்தது. மாற்று வீல் கொண்டுவர ஊழியர் சென்ற நிலையில் காத்திருக்க முடியாத மது பிரியர்கள் தாங்களே கிரைண்டிங் மிஷினை சரி செய்தும் வெல்டிங்கை செய்யப்பட்ட பகுதியை சுத்தியால் உடைக்க முயற்சி செய்தனர். பின்னர் கடை திறக்கப்பட்ட பின்பு போதிய சமூக இடைவெளியின்றி மது பிரியர்கள் மது வாங்க முண்டியடித்தனர். இதற்கிடையில் தமிழ்நாடு மது குடிப்போர் நலசங்கம் சார்பில் மதுபானத்திற்கு தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி பயபக்தியுடன் வணங்கினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்குட்பட்ட அவனியாபுரம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து 5 தோட்டாக்களுடன் கூடிய கைத்துப்பாக்கி மற்றும் 1,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து விசாரணையில் அவர்கள் இருவரும் மதுரை காமராஜபுரத்தைச் சேர்ந்த பூமிநாதன் மற்றும் சோலை என தெரியவந்தது. மேலும் அந்த இருசக்கர வாகனத்தை தொடர்ந்து வந்த ஆட்டோவிலிருந்து 60 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அதன் தொடர்ச்சியாக அந்த ஆட்டோ ஓட்டுநரின் உறவினர் வீட்டிலிருந்து 130 கிலோ கஞ்சாவினையும் பறிமுதல் செய்தனர். போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் ஜூன் மாதம் 14ஆம் தேதி உலக ரத்த தான தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதை முன்னிட்டு ரத்த தானம் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தவும் பல்வேறு அமைப்புகள் ரத்த தானம் செய்தன. அந்த வகையில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் நாகராஜன், மாநகர காவல் ஆணையர் தீபக் எம் டமோர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம், மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் உட்பட பலர் ரத்த தானம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உடலில் காயங்களுடன் ஆண் காட்டு யானை ஒன்று சுற்றி திரிகிறது. அந்த யானைக்கு வனத்துறையினர் பழங்களில் மருந்துகளை வைத்துக் கொடுத்து தொடர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இருப்பினும் அந்த யானையின் காயம் முழுவதுமாக குணமடையவில்லை. இதனைத் தொடர்ந்து யானையை பிடித்து மரக்கூண்டில் அடைத்து சிகிச்சை அளிக்க அரசு அனுமதி அளித்தது. இந்த நிலையில் யானையை அடைத்து சிகிச்சை அளிப்பதற்கான கிரால் எனப்படும் மரக்கூண்டு அமைக்கும் பணி முதுமலை அபயாரண்யம் பகுதியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மரக்கூண்டு அமைக்கும் பணி விரைவில் முடியும் நிலையில் உள்ளது. மதுரை மாநகராட்சியின் புதிய ஆணையாளராக பொறுப்பேற்றுள்ள கார்த்திகேயன் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முல்லைப் பெரியாறில் இருந்து மதுரைக்கு தண்ணீர் கொண்டுவரும் திட்டம் குறித்தும் கேட்டறிந்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழமையும் தொன்மையும் மாறாமல் மதுரை மாநகரம் நவீனமயமாக்கப்படும் என தெரிவித்தார். ஓமலூர் பகுதியில் நோய் தடுப்பு பணியில் களப்பணியாளராக பங்கேற்க அழைப்பு விடுத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் முன்வரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் ஒருவர் கூட பணியாற்ற ஒப்புதல் கொடுக்கவில்லை எனவும் தெரியவந்துள்ளது. குமரி மாவட்டத்தில் 33 தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. தடுப்பூசி மையங்களில் மக்கள் டோக்கன்களை பெற மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மழையில் பல மணி நேரம் காத்திருந்தும் டோக்கன் கிடைக்காததால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதியை ஏற்படுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளை மூடிய நிலையில் தளர்வுகள் அளிக்கப்பட்டு காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இயங்கும் என்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தும் மது குடிப்பவர்கள் பெருமளவு வராததால் அதிக அளவு மது விற்பனை நடைபெறும் என்று எதிர்பார்த்திருந்த டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதேபோல் ராமநாதபுரத்தில் அனைத்து மதுபான கடைகளும் திறந்த நிலையில் கூட்டம் இல்லாததால் விரிச்சோடியது. தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் பேருந்து நிலையத்தில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் சார்பாக நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. சுமார் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் பசுமையாக உள்ள தேனி மாவட்டத்தை அழிக்கும் வகையில் மத்திய அரசு பொட்டிபுரம் பகுதியில் உள்ள அம்பரப்பர் மலையில் நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. வ
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த தனியார் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த மே மாதம் 1 முதல் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட 4,000 பேருக்கு தினமும் 80,000 ரூபாய் செலவில் உணவு, பழம், ரொட்டி வழங்கி வருகின்றனர். இதன் 43rd நாள் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்களை அறிவித்த நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சை ரயில் நிலையம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆத்தூர் ரோட்டரி சங்கம் மூலம் 400,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா பேரிடர் காலத்தில் வீடுகளுக்கு நேரடியாக சென்று சிலிண்டர் விநியோகம் செய்த தொழிலாளர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க கோரியும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன்ஸ் தொழிற்சங்கம் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்டத்தில் ஊரடங்கு காலத்தில் சுற்றித் திரிந்தவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட 515 வாகனங்களில் 375 ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று அதிகமுள்ள 11 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என்ற தமிழக அரசின் முடிவை கைவிடக் கோரி சீர்காழியில் இந்து மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மது கடைகள் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த பாதிரி கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி கிராம பொதுமக்கள் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தற்போதைய நிலையில் டாஸ்மாக் கடையை உரிய பாதுகாப்போடு பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத வகையில் நடத்துவதாக கூறியதன் அடிப்படையில் சாலை மறியலை விடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேசிகாபுரம் கிராமத்தில் ஊரடங்கு காலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தங்களை வாங்கிய கடனுக்கான தவணையை வட்டியுடன் கட்ட வேண்டுமென நுண் நிதி நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் துன்புறுத்துவதாக விவசாய கூலித்தொழில் செய்யும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் பேசி வரும் நுண் நிதி நிறுவன ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். வீட் லோன்காரங்க ரொம்ப டார்ச்சல் பண்றாங்க. வண்டி லோன் எல்லாருமே அவங்கவுங்க அன்றாட வேலை போய் தான் நாங்க சம்பாதிக்கும். அவங்க எல்லாரும் வந்து இப்படி டார்ச்சல் பண்ணாங்கன்னா நாங்க எப்படி குடி கட்ட முடியும்? மக்கள்கள்லாம் இங்க எல்லாருமே வீட்டுல தான் இருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றதோ அதேபடி நாங்க வீட்டுல தான் இருக்கோம். போன வருஷம் உங்களுக்கு ஸ்கீம் 6 இது கொடுத்தாங்க, காலதவணை கொடுத்தாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. நீங்க வந்து கம்பல்சரி கெட்டியே ஆகணும் அப்படிங்காங்க. எங்களுக்கு ஒரு 6 காலகவசம் கொடுங்க.